அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வமத்தின் மதிய வானிலை அறிக்கை. இன்றைக்கான மதியம் முதல் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களை வந்துள்ள பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில், அதாவது இந்த வெப்பநிலை உயர்வின் காரணமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாகக்கூடிய சுழற்சிகள் மற்றும் மழைக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்ம வந்து தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இதுவரையிலும் முத்துசெல்வமதன்மான் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானிலை அறிக்கை தினமும் உங்களை தேடி வரும் மெசேஜாக. இன்றைக்கான வானிலை அறிக்கை முதல்ல பார்த்துடலாம். மதியத்திற்கு மேலே பல்வேறு இடங்களில் இப்போது வரைக்கும் இந்த மணி நேரத்தில் கரெக்டாக பார்த்திங்கன்னா மதியம் 1:26 இப்போயே பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் வெப்பநிலை என்பது மிகவும் அதிகமாக பதிவாக கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள் மாவட்டங்கள், மத்திய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகள் எல்லாமே ஓரளவுக்கு இன்றைக்கு பரவலான இடியுடன் கூடிய கனமழையும், சில இடங்கள்லாம் சற்று மிக கனமழை, அதாவது மிக கனமழை இருக்கும், காற்றுடன் கூடிய மழையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பெய்யக்கூடிய மழைப்பொழிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மழைப்பொழிவு தென் மாவட்டங்களிலும் ஒரு இடங்களில் இன்றைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களையும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்குது. நான் காலை வானிலை அறிக்கையில் சொன்னதான், இன்றைக்கி தொடங்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு சற்று அதிகமாக, இன்றைக்கி ஒரு 20% இடங்களில் தமிழ்நாட்டில் மழை பெய்யுதுன்னா நாளைக்கு அந்த சதவீதம் என்பது 50% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு அதே நிலை தொடரும். மீண்டும் ஒரு மாலை வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை அறிக்கை.